நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில் மகா பெரியவர் வாயிலாக ஆதிசங்கரருக்கும் மண்டல மிஸ்ரருக்கும் இடையிலே ஏற்பட்ட கருத்து மோதலுக்குள்ளே நாம் இப்பொழுது இருக்கிறோம். இந்த கருத்து மோதலிலே தீர்ப்பு சொல்லப் போகின்றவள் மண்டல மிஸ்ரருடைய மனைவியாகிய சரசவாணி. இந்த சரசவாணி மிகவும் நடுநிலையானவள், சத்தியத்திற்கு கட்டுப்பட்டவள். யார் இந்த விஷயத்திலே தோற்றாலும், உதாரணமாக ஆதிசங்கரர் தோன்றுவிட்டால், அவர் சந்நியாசத்தை கைவிட்டுவிட்டு சாமானியப்பட்ட மனிதராக ஆகிவிட வேண்டும். மண்டல மிஸ்ரர் தோற்றுவிட்டால், அவர் தன்னுடைய அரச பதவியை விட்டுவிட்டு சந்நியாசியாக ஆகிவிட வேண்டும். இதுதான் நிபந்தனை. இந்த நிபந்தனைக்கு இந்த இடத்துல சரசவாணி சம்மதிக்கிறாள். சரசவாணி மட்டும் இப்படி சம்மதிக்கலை அப்படின்னு சொல்லியிருந்தால் மோசமான பல விளைவுகள் ஏற்பட்டிருக்கும். இறுதியில் ஆதிசங்கரர் ஜெயித்து மண்டல மிஸ்ரர் அந்த கருத்து மோதலிலே தோற்க நேருகிறது. அது என்ன கருத்து மோதல், அப்படி என்ன கருத்துக்கள் அவர்கள் இருவருக்கு இடையே பரிமாறிக்கொள்ளப்பட்டது, எப்படிப்பட்ட கேள்விகளெல்லாம் இவர் கேட்டார், அதற்கு அவர் என்ன பதில் சொன்னார் என்பது ஒரு பெரிய பகுதி. அந்த பகுதிக்குள்ளே இப்போ நாம் போக வேண்டாம். நமக்கு இந்த இடத்துல தேவை என்ன அப்படின்னா, பெரியவர் என்ன சொல்ல வருகிறார் அப்படின்னு சொன்னால், அந்த காலத்தில் பெண்கள் எவ்வளவு நடுநாயகமாகவும் நியாயமாகவும் இருந்தார்கள், நின்று கொண்டிருந்தார்கள், அதுதான் அவர் சொல்ல வர்றது. கணவனே ஆனாலும் கருத்து மோதலிலே தோற்றுவிட்டால் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இங்கே மண்டல மிஸ்ரர் தோற்றுவிட்ட நிலையில் சரசவாணி நேராக ஆதிசங்கரரை பார்த்து என்ன சொல்லணும், என் கணவர் தோற்றுவிட்டால் அவரை நீங்கள் சன்னியாசி ஆக்குங்கள் என்று சொல்ல வேண்டும். ஆனால் அவர் என்ன சொல்கிறா, இனிமேல் என்ன ஆக்குவது, எப்பொழுது தோற்றாரோ அப்பொழுதே அவர் ஆகிவிட்டார். அந்த அர்த்தத்திலே அவள் என்ன சொல்லுகிறாள் தெரியுமா, போட்டி முடிந்தது, நீங்கள் ஜெயித்து விட்டீர்கள், உங்களுக்கு ஒரு சன்னியாசிக்கு உண்டான பிட்சையை இட வேண்டிய ஒரு கடமை எனக்கு இருக்கிறது. பிட்சை என்பது இனி உங்களுக்கு மட்டுமல்ல, இவருக்கும் தான். இரண்டு பேரும் பிட்சை பெற வாருங்கள் என்று அழைக்கிறாள். அதாவது எப்போ தன் கணவனை பிட்சை பெற அழைக்கிறாளோ, பிட்சை யார் பெறுவார்கள் என்று சொன்னால் சன்னியாசிகள் தான் பிட்சை பெறுவார்கள். அப்படி சொன்னதன் மூலமாகவே அவள் தன் கணவரை ஒரு சன்னியாசியாக ஆக்கிவிட்டாள். எவ்வளவு நடுநிலைமையோடு அவள் நடந்து கொண்டிருக்கிறாள் அப்படிங்கிறதுக்கு இந்த விஷயம் ஒரு சாட்சி. ஆதிசங்கரர் கிடைப்பதற்கு ஆரியாம்பாள் எப்படி ஒரு காரணமாக ஒரு பெரிய தியாகம் செய்தாரோ, அதே போல் இங்கே கணவனையே விட்டுக் கொடுக்குறாள். இதன் பின்புலத்தில் இருப்பது நம்முடைய மதம், மதம் சார்ந்த கருத்துக்கள். இந்த கருத்துக்களை ஒப்புக்கொண்டு வென்றுவிட்டதாக இந்த இடத்துல சரசவாணி மறுத்திருக்கலாம். நீங்கள் சொல்லுகின்ற கருத்துக்களை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது, உள் மனசுக்குள்ளே ஏற்றுக்கொண்டிருந்தாலும் கணவனை இழந்து விடக்கூடாது என்ற காரணத்திற்காக, கணவன் சன்னியாசி ஆகிவிடுவான் என்கின்ற காரணத்திற்காக அவள் ஏற்றுக்கொள்ளாமல் சண்டை போட்டிருக்கலாம். அவ்வளவு எண்ணத்துக்கு இந்த நிபந்தனையை விதிக்காமல் வெறுன பேசியிருக்கலாம். சரி, உங்கள் கருத்து உங்களோடு, எங்கள் கருத்து எங்களோடு, நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், நாங்கள் எங்கள் வேலையை பார்க்கிறோம், இப்படியெல்லாம் அவள் வந்து சமாதானம் செய்து விட்டு போவதற்கு வழி இருந்தும் அவள் அப்படியெல்லாம் போகலை. ஆதிசங்கரர் என்பவர் மிக அபூர்வமானவர். அவருடைய கருத்துக்கள் அரிதானவை, அரிதான கருத்துக்கள் மிக பெரிதானவை. பெரிதான கருத்துக்கள் உலகத்தில் நீடித்து நிற்கணும், நிலைக்கணும் அப்படின்னு சொன்னால் இப்படிப்பட்ட போட்டிகள், அதில் வெற்றிகள் இவைகளெல்லாம் கிடைத்தால்தான் அது சாத்தியம் என்று சரசவாணிக்கு தெரிந்திருந்தது. அதனால தான் அவள் இந்த இடத்தில் அப்படி நடந்து கொண்டாள். இந்த கருத்தை மிக அழகாக வலியுறுத்துகிற நம்முடைய மகா பெரியவர் அவர்கள் நம்முடைய மதத்திற்கு எத்தனை பெண்கள் இப்படி வரிசையாக கை கொடுத்து பின்னாலே மறைவாக துன்போல் இருந்து தாங்கி பிடித்திருக்கிறார்கள் என்று பாருங்கள். இவர்கள் வந்து
காவி உடுத்தி கொண்டு காட்டுக்கு போய் ஐம்புலன்களையெல்லாம் மடக்கி கொண்டு கால் மடக்கி அமர்ந்து சந்நியாசம் செய்து வரம் பெற்று தான் இந்த மதத்தை எல்லாம் காப்பாற்றணும் அப்படிங்கிற அவசியங்கள் இல்லாமல் தியாகங்களினாலேயே உயர்ந்த எண்ணங்களினாலேயே மிகப்பெரிய கருணையினாலேயே இவர்கள் எல்லோரும் இப்படி நடந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுடைய இந்த செயல்பாடுகளுக்கு முன்னாலே ஆண் வர்க்கத்தினுடைய செயல் எத்தனை பெரிதாக இருந்தாலும் அது இவர்கள் முன்னாலே ஒரு மாற்று கம்மி தான் இல்லையா? அதை நம்மால் மறுதளிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மதத்தை காத்த மாதரசிகள் என்கின்ற தலைப்பின் கீழ் வரிசையாக அவர் சொல்லி கொண்டு வரும்பொழுது இந்த கருத்தையும் மிக அழுத்தமாக முன்வைத்து அந்த பட்டியல் இருக்கிறதே அதை எவ்வளவு தொடர முடியுமோ அவ்வளவு தூரத்திற்கு அவர் தொடர்கிறார். அடுத்து அவர் என்ன செய்கிறார் தெரியுமா? நேராக மாணிக்கவாசக சுவாமி கிட்ட போகிறார். நால்வர் பெருமக்களில் ஒருவர் மாணிக்கவாசகர். இந்த மாணிக்கவாசகர் சிங்கள அரசனுடைய ஊமை மகளை பேசச் செய்திருக்கிறார். எப்படி பேச செய்தார்னா, மாணிக்கவாசகருடைய சிவபக்தி இறைபக்தி அவருக்கு அந்த சக்தியை தந்திருந்தது. அதன் காரணமாக மாணிக்கவாசகர் சிங்கள அரசனுடைய மகளை, சிங்களம் பேசுகின்றவர்கள் இன்றைக்கு இலங்கையில் இருக்கிறார்கள், அவர்கள் பின்பற்றுவது பௌத்த சமயத்தை, பௌத்த சமயத்தில் வந்தவர்கள் எப்படி இந்து சமயத்திற்கு மாறுகிறார்கள் அப்படிங்கிறதுக்கு இந்த சம்பவம் நம்முடைய வரலாற்றிலே காண கிடைக்கிற ஒரு சம்பவமாக இது காண கிடைக்கிறது. மாணிக்கவாசகர் அப்படி என்ன செய்தார், யார் அந்த சிங்கள அரசன், அந்த பெண் யார், அதனால் நம்ம இந்து சமயத்திற்கு நேரிட்ட வளர்ச்சி என்ன, அது எப்படிப்பட்டது, நாளை சிந்தி. குருவே காம கோட்டி குருவே.